அம்மா ஓஹோ நானா நான் உங்களுக்கு அம்மாவா இந்த வீட்ல உன்னை அம்மான்னு கூப்பிடுறதுக்கு குழந்தைகள் இல்ல அதனால நானே உன்னை அம்மான்னு கூப்பிட்டேன் வீட்ல இல்லன்னா என்ன ஜெயில இருக்கிற 500 கைதிகளும் என்ன அம்மா அம்மான்னு தானே கூப்பிடுறாங்க குழந்தைங்க இல்லங்கற குறையே எனக்கு தெரியலங்க வாஸ்தவம் தான் ஜெயில இருக்கிற 500 கைதிகளும் நம்ம குழந்தைங்க தான் நான் வரட்டுமா குழந்தை செல்வங்களை பார்க்க இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் புறப்பட்டீங்க நேற்று சில புது குழந்தைகள் வந்திருக்கு அவங்களை பார்க்க இந்த குழந்தைங்க யார கொலை செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கோ ஆமா இப்படி சதா உத்தியோகம் ஜெயிலு கைதிகள்னு நினைப்பா இருக்கீங்களே நம்ம குடும்பத்து மேலேயே கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் என்ன குடும்பத்தை கவனிக்காம விட்டுட்டேன் அல்லிக்குடம் கிராமத்துல நமக்கு கொஞ்சம் நிலம் இருக்குங்கிற நினைப்பு இருக்கா குத்தகைக்கு விட்ட இடத்துல இருந்து நமக்கு நெல்லே வர்றதில்லைங்கிற நினைப்பு இருக்கா இருக்கு நான் என்ன பண்ணணும் இப்ப இருக்கிற ஆளை மாத்தி நமக்கு நெல் அனுப்புற மாதிரி ஒரு நல்ல ஆளா பார்த்து குத்தகைக்கு விட்டுட்டு வாங்க சரி அப்படியே செய்யறேன் யார்கிட்ட மாத்த போறீங்க பதிய சொல்லிடுமா அங்க மாணிக்கம்னு ஒரு நல்ல பையன் இருக்கான் அவன்கிட்ட மாத்தி பாக்குறேன் நான் வரட்டுமே யாரு என்ன விளையாட்டு இது பச்சை தண்ணி மூஞ்சி கட்டி காலம் காட்டி நான் வேலைக்கு போகவா இல்ல உன்னோட குளத்துல குதிச்சு காதல் பண்ணவா எதையாவது ஒண்ணு ஒழுங்கா செய்யுங்களேன் அப்போ நான் எதுலயுமே ஒழுங்கு இல்லாதவங்க ஆக்கி பள்ளிக்குள்ள ஊத்திக்கலாம் அதுக்குள்ள இவருக்கு மூக்கு மேல கோவத்தை பாரு நான் உங்களை வேற எங்க தனியா பாக்குறோம் நம்ம ஊர்ல மத்த ஊர் மாதிரி பெரிய பூங்கா இருக்குதா இல்ல பீச் அங்க இருக்குதா யாருமே பாக்காத இடம் இந்த ஒரு இடம் தானே யாருமே பாக்காத இடமா இது இங்க கூட நம்ம ரெண்டு பேரையும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காரு அங்க பாரு ஐயா ஐயனாரு அவர் நம்மள இன்னைக்கு நேத்துமா பாத்துட்டு இருக்காரு நம்ம ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைல சொப்பு வச்சு விளையாட நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்காரு அவரு பகல்லதான் இப்படி உட்காந்துட்டு இருப்பாரு ராத்திரியில ஊருக்குள்ள போய் யாராவது என்ன தப்பு பண்றாங்க பாத்து அவங்க தண்டிப்பாரு தண்டிப்பாரு அவர் தண்டிக்கிறதுனா எங்க மாமன் மாய் முத்து பண்ற அக்கிரமத்துக்கு அவன் தூக்கிலேயே போட்டு பாத்து ஐயோ பரப்புல ஓட்ட போட்டு விட்டு இருக்கானுங்களே தூக்கல போடல அத வந்துட்டான் வரப்பா பிடிச்சு போட்டுறேன் என் வயல்ல உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி வச்சிருக்கிறேன் அதுல ஒரு ஓட்டைய போட்டு ஓ வயல குட்டிட்டு இருக்கியா என்னடே உரம் வாங்கறதுக்கு வக்கு இல்லாத பையன் ஒண்ணு ஐயோ ஐயோ ரெண்டு ஓட்டை போட்டிருக்கியா அதுக்காக வரப்பைய பத்தி செங்குத்தா வெட்டுறேன் டேய் கையால் ஆகாத வரளி பயலே யாரா வரளி பையன் பண்ணுக்குல ஊத்தி போடுவேன் ஏன் பண்ண உதுப்பேர் சொன்னியா நாலாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் நான் விவரம் தெரியாம அந்த பொண்ணை பார்த்து
சங்கிலிக்கு எத்தனாவது சம்சாரத்துக்கு பிறந்தேன்னு கேட்டேன். அது திரு திருன்னு முடிச்சது. வாடா மாணிக்கா, யார் வந்திருக்கா பாத்தியா? கும்பிடணுங்க ஐயா. ஐயா ஒரு வாக்கு சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே ஊருக்கு வந்திருப்பேன். ரொம்ப நல்ல பையன் ஐயா. கொஞ்சம் கைய காமிச்சு விட்டீங்கன்னா. அதுக்காகத்தானே வந்திருக்கிறேன் ஐயா. வணக்கம். 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 நான் மாரிமுத்து. எங்க உங்க மாமா செங்கிலி பிள்ளை? ஐயா நிலத்துக்கு கிஸ்தி கட்ட மாமா போயிருக்கிறாரு. அப்போ இந்த வருஷம் என் நிலத்துல வர்றது வரி கட்டத்த உதவுமோ? வரி கட்டுறதுக்கே தாங்குமோனு மாமா நினைச்சிருக்கிறாரு. ஐயா நிலத்துல வேலை செய்யறோம். இவங்க கூடவே நாங்கெல்லாம் இருக்கிறோம். ஆமாங்க, வேலைக்கு வேலை செய்வோம். வேலை இல்லாத நேரத்துல ஐயா கூடவே சுத்துவோம். இவங்களெல்லாம் அடிக்கடி பாத்துருப்பீங்களா நீங்க? அத்தி பூத்த மாதிரி தானே வெளியிலே வர்றது. இவங்க நம்ம இடத்துல பார்த்தது இல்லையே. அப்படியா? இடத்த மாத்திருப்பாங்க ஐயா. நாங்க அப்படி வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். அது அப்படியே வண்டி எடுத்துட்டு போய் இந்த ஊரை ஒரு சுத்தி சுத்தி கொண்டு வந்து ஐயா காரங்கள. அது இல்ல, என்னுடையது இல்ல, என்னுடைய சிநேகிதர் காரு. கிராமத்துக்கு வரணுமேனு வாங்கிட்டோம். அது மட்டும் இல்ல மாமா, நம்ம நிலத்து மேல குட்டை இருந்துச்சு பாருங்க, அத மாத்தி அந்த மாணிக்கம் பாயா இருக்கிறான் பாருங்க, குட்டையா போடா வந்த மாதிரி அவ மேல எழுதிட்டேன்னு சொல்றாரு மாமா. சொல்ற சொல்ற பிருந்தாவனம். என்ன பிருந்தாவனமா? பொண்ணு கட்டியிருந்தா ஞாபகம் இருக்கும். நான் நாலாவது இல்ல, போனவங்க புண்ணியம் பண்ணாங்க. நான் பூங்காவனம். என்ன சங்கிலி பிள்ளைங்களா? பரவாயில்ல, என் நிலத்து குத்தகைய பக்கத்து விட்டு மாணிக்க மேல மாத்திட்டேன். மாணிக்கத்து மேல குத்தகைய மாத்திட்டாங்களா மாமா? சாமி அப்படி செய்யப்படாது. அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு நான் படாத இன்சப்பட்டிருக்கேன். ரொம்ப லாச நஷ்டம். நீங்க கொஞ்சம் விட்டு பாருங்க, என்ன கதியாகுதுன்னு பாருங்களேன். ஆமா ஆமா, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் பேர்ல மாதிரி. ஐயா நீங்க பெரிய மனசு வைக்கணும். யார வார்த்தையை கட்டுப்படி பேசப்படாது. எங்கிட்ட எங்கிட்டே இருக்கட்டும். இருக்கட்டும். நானே உரம் போட்டு நானே தண்ணி பாய்ச்சி கண்ணுக்கு கண்ணா கதனை வளர்க்கிறானுங்க. ஒரே உரம் பூராவும் இவன் தான் போட்டிருக்கான். தண்ணி மட்டும் நான் தான் பாய்ச்சினேன். வேண்டாம் வேண்டாம், அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம். நான் பேருக்கு மாத்திட்டேன், இனி மாத்த முடியாது. வரேன் ஐயா. ஐயா ஐயா ஐயா. பசிக்குது, சீக்கிரமா வா. எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேடா, சாப்பிடு. எங்க வச்சிருக்க? என்னடா இது, சாப்பாட்டுக்கு எதிரிலேயே உட்காந்துக்கிட்டு எங்க வச்சிருக்கிறேன்னு கேக்குறேன். ஏமா இந்த மாதிரி தினமும் உன் கையால சாப்பிடணுங்கிறதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு போட்டு வச்சிருக்கேன், சாப்பிடுன்னு சொன்னா நான் எப்படி சாப்பிடுவேன்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாண்டா இப்படி சொல்ல போறேன்? நாளைக்கு ஒருத்தி வந்துட்டா அப்புறம் அவ கைதான் எனக்கு என்ன சொல்ல போற? அதுக்கு தாமா சொல்றேன், உள்ளூர்லயே நல்ல ஒண்ணா பார்த்து கட்டி வச்சிடும். பாமா. என்ன என்னது கையில? பொரிச்ச குழம்பு, நானே செஞ்சது. அத்தைக்கு பிடிக்கணும் எடுத்துட்டு வந்தேன். அத்தைக்கு பொரிச்ச குழம்பு பிடிக்காது, அதுவும் உங்க வீட்டு குழம்புனா சுத்தமா பிடிக்காது. எடுத்துட்டு போ. அவ யாருக்காக கொண்டு வந்திருக்கான்னு புரியாத மாதிரி பேசுறியடா. இங்க வச்சிடமா. கேசவா, இந்த ஜெயிலுக்கு நீ எத்தனை வாட்டி போடிடா? முத முத வலதார வச்சு வந்திருக்கிறேன். என்ன பார்த்தா இந்த கேள்வி கேக்குற? கண்ணு கண்ணு வீச்சுக்கிட்டே பேசுற. நீயும் கைதி நானும் கைதி, பேசாம மீதி. என் தலையெழுத்து ஜெயிலுக்கு வந்து இந்த மிதிக்கிற வேலை என்னை விட்டு போக மாட்டேங்குது. வெளியிலே மண்ணு மிதிக்கிற வேலை தானா? நான் ஏன்டா மண்ணை மிதிக்கிறேன்? நானும் ஆளை மிதிச்சவன். ஆளை மிதிச்சியா? ஏன்டா அலற? என் மாமனை சொல்றேன், அவருக்கு வாயு கோளாறு, சின்னையே கதியில படுத்து கிடப்பாரு. ஒருத்தர் தாண்டப்படாத, உடனே நீட்டி கவுத்தடிச்சு படுத்துக்குவாரு. கேசவா முதுக மிதி, காலை மிதி, கைய மிதின்னு உயிர் எடுப்பாரு. அவருடைய கஷ்டம் தாங்காம நான் ஊரை விட்டு ஓடுனேன், புடிச்சு கொண்டாந்து உள்ள போட்டாங்க. ஆளா மிதிச்சதுக்கா உள்ள கொண்டாந்தாங்க? ஆளாவ வேற கேசவா கிடைக்கல இவங்களுக்கு. ஒண்ணு இல்லப்பா, வயித்து பசி. வயித்து பசியா? உனக்கு வேற எங்க பசிக்குதுன்ற?
கைத்துலதான் பசிக்குது. எனக்கு அங்கதான் பசிச்சுது. கேட்டு பார்த்தா யாரும் தரமாட்டேன்னாங்க. சரி நம்மளே எடுத்து போமேன்னு பார்த்தேன். பொம்பளை கழுத்துல தாலி கயிறு இருந்தது. புருஷ இருக்கும் போது தாலி அறுக்கப்படாது என்ன? புருஷக்காரன் குளிக்கும் போது கிணத்துல தள்ளி விட்டுட்டு அப்புறம் வந்து தாலி அறுத்தேன். போலீஸ்ல புடிச்சிட்டாங்க. கேட்டாங்க என்னங்க புருஷனே போயிட்டாரா, அப்புறம் தாலி அறுத்துட வேண்டியதானேன்னு சொன்னேன். போனது விட்டாங்க. ஏண்டாடு யாருகிட்டடா அவன் டூப்ப விடுற? கொலைக்கைது ஏண்டா கூட்டத்துக்கு வர்ற? தெரியல. அப்ப ஏண்டா வெறுப்பு ஏத்துறீங்க? பொழுது போகலையா உங்களுக்கு? வேற எப்படித்தான் வந்தேன்? வேன்ல வந்தேன். நாங்கெல்லாம் நடந்தா வந்தோம். என்ன தப்பு பண்ணிட்டுப்பா உள்ள வந்த? அது என்ன, முன்னால ஒரு பையன் பின்னால பாக்கெட்ல பர்ஸ் வெளியே தெரிய முடியா வச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தான். எடுத்துக்கிடாங்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் கைய வச்ச அவர் வச்சுட்டாரு கைய. எவரு? அவர்தான் பையனாட்டுவன், உங்கள் நண்பன். விட்டுருங்க சார்னா கொண்டு விட்டாரு. புதுமுக ஒருத்த வந்தா பிச்சு புடுங்குவீங்களா? இதா இங்க ஒரு முகம் இருக்குதா, இதை கேளுங்க. அண்ணே எப்படி உள்ள வந்தீங்க? பையாவது என்ன, கொஞ்சம் வாய திறந்து சொல்லுண்ணே. தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. எப்படி இவர் வாய திறந்தா ஆடை அடிக்கும் இந்த கேஸ். தண்டனைக்காக பயந்து இப்படி வேலை செய்யக்கூடாது. வேலைக்கு பயந்து வேலை செய்யும். சரி முடிச்ச வைக்க. நல்லா மிதின்னு சொல்லுவாரு பார்த்தேன், என்னடா இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு. இந்த ஜெயிலே இவர் ஒருத்தர் தாண்டா நல்லவர். நல்லவரா இருந்து என்னடா பிரயோஜனம்? அவரும் நம்மள மாதிரியே இந்த ஜெயில் காம்பவுண்டுக்குள்ளதானடா இருக்காரு. நல்லா வேலை செய்யுங்கடா. என்னையா புளிச்சு புளிச்சு என்னமோ கீழே எச்சிய துப்பிக்கிட்டே இருக்கிற? எச்சல கீழே துப்பாமா உன் மூஞ்சிலாம் துப்புவாங்க. துப்புவேன் துப்புவேன். என்ன பல்லு குச்சியா? என்ன மில்லு குச்சியா? நீ வசதியா இருக்கிறேங்கிறது இந்த பல்லு குச்சியில காட்டுற போல இருக்கு. அது போட்டோ உன் மச்சனை எங்க என்ன அடியில் வச்சிருந்தேன் காணும். என்கிட்ட காட்டா? இல்ல இல்ல, மாட்டையும் காணும் உன் மச்சனை நீ காணமேன்னு கேட்டேன். மாட்டை காணமன்னா என் மச்சன் தான் எடுத்துருந்தா? அவன் என்ன திருட்டு பேர நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவன் நத்தம் பட போக்கா? அவனுக்கு சோறு இல்லையா? அவன் 10,000 பேருக்கு அவன் சோறு போடுவா? அவன் அனாதை பையன் நினைச்சுக்கிட்டு பேசுற நீ? என்னடா நம்ம மாடு? என்னடா நீ மாட்டை சரியா தேடாமே? இந்த பைய பேச்ச கேட்டு சங்கில கிட்ட சண்டைக்கு போனே. புடிச்சு கட்டுறா? மாட்டை புடிச்சு கட்டுறீங்க? ஒண்ணு புடிச்சு கட்டுறதா? இது எங்க மாடியா? என்ன விளையாடுறீங்களா? நேத்து ராத்திரிலாம் 300 ரூபாய் கொடுத்து இந்த மாட்டை விலைக்கு வாங்கியிருக்கிறேன். ஏண்டா வித்தியா? யாரையும் அவங்ககிட்ட வச்சது? அட நீ இல்ல தம்பி, நல்ல வாட்ட சாட்டமா மாடு மாறியே இருப்பான் ஒருத்தன். இவன் தான் மாட்டை என்கிட்ட வச்சு விட்டு அதை தும்ப அறுத்துக்கிட்டு ஒடியாற அளவுக்கு பழக்கி வச்சிருக்கிறீங்களா? யாருடா உங்ககிட்ட மாட்டை வித்தது? ஏய் யாருடாவா? ஏய் அடாபடானா பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன். ஏய் கிட்டிட்டு இருப்பேன், கிட்டிட்டு இருப்பேன், கிட்டிட்டு இருப்பியாரா? எல்லா விஷயம் புரிஞ்சு போச்சு. பேசாம பஞ்சாயத்துக்கு வாங்க. எதுக்கப்பா நீ அதாவது கூறு கூட்டியாச்சுன்னா உனக்கு தப்பா கேவலம். 4 பேரும் மூக்காலே சிரிப்பாங்க. மாட்டை வித்தவே நீ கேவல எனக்கா வரும்? அங்க வந்து பாரு யாருக்கு கேவலம் வருதுன்னு. வாங்கப்பா மாட்டை முடிச்சுக்கோப்பாட்டி. உங்ககிட்ட இந்த மாரிமுத்து மாடை வித்தது நெசந்தானா? சத்தியமா சொல்லணும். என்னங்க நீங்களும் இப்படி கேக்குறீங்க? நான் பக்கத்து ஊருக்காரங்க, போய் சொல்ல மாட்டேன். எனக்கு பணம் முறையா இருக்குது. இந்த மாட்டை எடுத்துக்க 300 ரூபாய் பணம் கொடுன்னு வந்து கேட்டான். கத்தகத்தை 300 ரூபாய் கொடுத்தேன். வாங்கினது மெய்யா பொய்யாங்கிறது நீங்களே கேளு. ஐயா கம்பளத்துக்காரியா, இந்த முனியாண்டி பய சீட்டு கட்டுக்கு மாதிரி கத்த கத்தையா நோட்டு கொடுத்து இவனுக்கு கொடுத்து தயார் பண்ணிருக்கான். தயார் அதான் இப்படி பேசுறான். போய் செங்கிலி, நானா பொய் சாட்சி சொல்றேன்? ஊரா மாட்டு திருடி என்கிட்ட வித்து பணம் வாங்கிட்டு வர சொன்னதும் இல்லாம என்ன பார்த்து பொய் சாட்சி சொல்றேங்க? ஏய் செங்கிலி, நீ குத்தத்தை ஒத்துக்கிற போறியா இல்லையா? என்னடா சொல்ற ஐயா கேக்குறாரு, குத்தத்தை ஒத்துக்க போறியா இல்லையா? ஒன்னதாண்டா. என்னங்க? ஆமா
ஒத்துக்காம வேற என்னங்க பண்றது? ஆனா ஒண்ணு சொல்றனுங்க, இந்த வாயால நான் திருடலீங்க, இந்த பயதான் திருடலாம். ஐயோ இல்லைங்க, திருந்தனமும் நான் தாங்க. ஆனா மாமார் சொல்லிதான் செஞ்சனுங்க. அத பத்தி எல்லாம் இல்ல. மொத்தமா எவ்வளவு போடலாம்? 500 போடலாம், 600 போடலாம், மன்னிச்சு முட்டலாம். அது முடியாது. 500 அவதாரம். எப்படி அபிப்பிராயம்? பெரியதா சொல்லிட்டீங்கல்ல, கட்ட தவறுனா ரெண்டு பேரும் ஊருக்குள்ள நடமாட முடியாது. வேண்டாம் பட்டு, மற்ற மற்ற செலவுகள் போக்குவரத்து எல்லாம் இவன் கொடுப்பான். வாங்கிட வேண்டியது. என்னத்துக்கு மாமா இதெல்லாம்? எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்காரா தம்பி? பல வைத்தறிச்சல்கார பயனெல்லாம் இருக்கான், நீ அமோகமா இருக்கணும். அதுக்குத்தான் இது. ஜாகிரதையா போயிட்டு வா. சரி மாமா, போயிட்டு வரமா. இது கண்ண காட்டுது. அங்க என்ன பாருங்க, போல அவளையே மிரட்டுறீங்க. அப்ப நீ போ. அங்க ஒண்ணும் முடியல, எல்லாம் இங்கதான். மாமா மாமா, மீசரமா பேசுது மாமா. என்னடா பண்றது, நம்ம வீடே கட்டி போச்சு. உன் பெரியக்கா இருக்கும் போது அவ எனக்கு பொண்டாட்டியா இருந்தா, இப்ப இந்த சின்னக்கா இருக்கால அவளுக்கு நான் பொண்டாட்டியா இருக்கிறேன். நீங்க தான் ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க. சும்மா இடம் கொடுத்துட்டேனா? என்ன வீடு கட்டவா? ஆளே பாரு, கல்யாணமான புதுசு பாரு, சின்னஞ்சிறு வயசு, மாப்பம் பிடிக்கிற வயசு. ஜெயிலுக்குள்ள ஒரு வாட்டி சுத்தி பாக்கலாங்களா? மூட்டையெல்லாம் இறக்கி போட கொஞ்சம் நேரம் ஆகும். ஓஹோ, அப்ப இன்னொரு வாட்டி பார்க்கலாம். சரிங்க மணிக்கம், அம்மா சாப்பாடு போட சொல்லி சாப்பிட்டு போகணும். சிந்தனையா? யோ, வர்றதுக்கு முன்னால சிந்திக்கணையா, வந்ததுக்கு அப்புறம் என்ன சிந்தனை?
அதே சாம்பாரா? இல்ல அதே சாம்பாரா, உனக்கு ஐட்டம் வேற மாத்திரமா? வேண்டாம் அப்படின்னு சின்னியா. அண்ணே அண்ணே, அதே சாம்பார் அண்ணே. அயல் கைதி ஆனாலும் ஆனீங்க, ஹோட்டல் தாசப்பிரகாஷ் மாதிரி சிங்கிள் ரூம் கொடுத்துருக்காங்க. என்ன அங்க கட்டன் தொங்குது, இங்க கம்பி போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க அண்ணே. இந்தா சாப்பிடு. பக்கத்துல கஞ்சி இருக்கு பாரு. சாப்பாட்டையும் தூக்கி அடிக்க எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னு திருப்பி அனுப்பணும். உன் இஷ்டப்படியா நடக்கிறதுக்கு இதுவும் வீடு இல்ல. ஏன் சாப்பாடு சாரி, நான் எது வேண்டாம் செய்வேன். ஜெயில் விதிகளுக்கெல்லாம் கட்டுப்படாமே நடந்துட்டு இருக்க, உன்னை என்ன செய்ய பாரு. என்ன செய்ய சாரு? ஒழுங்கா நடந்துக்கவா. ஒழுங்கா நடக்கலன்னா என்ன பண்ணுவீங்க சாரு? சாரு தூக்கல போடுங்க. சாமுண்டி என்ன நீ பண்றது? உங்களுக்கே நல்லா இருந்தா என்னது? என் பத்தியை கூட பார்க்காம உங்க பத்திக்குன்னு சோறு கொடுத்தா அது இப்படியா மண்ணை போடுறது? ரொம்ப அட்டகாசம் பண்றீங்க. அட்டகாசமே பண்ணி மத்தவங்களை அழிக்கிற இந்த உலகத்துல நான் அட்டகாசம் பண்றேன்டா? நாய் நம்மள கிடைக்குது, திருப்பி கிடைக்குதா? எனக்கு சோத்தோட அருமை தெரியும். நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறீங்க, மணி அடிச்சோட சோறு போட்டுறாங்க. வெளியே ஊரு உரண்ட சோத்துக்கு ஆளா பறக்குறாங்க. நான் அடிக்கடி வெளியே போயிட்டு உள்ள வர்றவன். சோறு சோறு நீ ஏண்டா கத்துற? சோத்தால் அடிச்ச பிண்டோ எச்சி சோறு. கேவல பிக் பாக்கெட் அடிச்சுட்டு நீ ஜெயிலுக்கு வந்த, நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன்டா. தெரியல, ஓ சக்திக்கு நீ கொலை பண்ணலாம், என் சக்திக்கு நான் பிக் பாக்கெட் தான் அடிக்கலாம். அப்படி இல்லாம நான் ஒரு கொலைகாரன் வச்சுக்க, நீ ஒரு பிக் பாக்கெட் வச்சுக்க. நான் ஏண்டா பிக் பாக்கெட் அடிக்கணும்? உழைச்சு உழைச்சு உருக்கேர்ன உடம்புடா, நான் சிந்தபடா. என் கையில கிடைச்ச ஒண்ணு அப்படியே நசிக்கு கம்பிக்கு என்ன புரிச்சுதான் பாடம். அடங்க மாட்டே நீ சிங்கமானி. அப்பா சிம்ம குரல், அப்ப ஏற்பட்ட சிங்கம் வலையில மாட்டினப்ப என்ன மாதிரி சுண்டலி தான் காப்பாத்திச்சு. ரெண்டாம் கிளாஸ் பாடம் அப்ப படிக்கிறேன், இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? போங்கடா அண்ணே, நான் கிட்ட வரமாட்டேன். வந்தா நீ என்னை பிசைஞ்சு கம்பிக்கு என்ன பூச்சிருவேன். நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். உன் காதை கொண்டா அது ஒண்ணுதான் நல்லா இருக்கு, அது ஒண்ணும் பண்ணிடாத. எனக்கு வயிற்றுக்குள்ள என்னமோ பண்ணுது, நான் அப்புறமா வர்றேன். நீதான் போ,
விஷ்ணு என்போம், ஆமா பிரம்மன் என்போம், ஆமா வேல்முருகனும் நீதான் என்போம், ஆமா எண்ணில்லா தெய்வங்கள் எத்தனையோ இருந்தாலும் ஆமா மண்ணுலகில் நீதானே என் மனதினிலே வாழ்கின்றாய். பொய்யன் புழுகம் போக்கிரி பய பொல்லாதவனை வெட்டி போடும். எப்படி கோபத்தினால் உள்ளம் வெடித்து பல்லை காட்டித்து காலை மாட்டித்து பகை குடுமியை கையில் பிடித்து அந்த படுபாவியின் தலை வெட்டிட சுடுகாட்டினில் பறை கொண்டிட பாலுடன் துடிக்கிடும் மீசை என்னாலும் செய்வாயடி பூசை. வாழ தெய்வமான ஐயனாரே நம்ப ஐயம் தீர்த்து மெய்யின் பாதை சொல்லுவார். ஓஹோ ஐயா வாழ தெய்வமான ஐயனாரே. சந்திக்கிறதாகவும் பேசிக்கிட்டாங்க. ஒரு ஐடியா. என்னடா என்னடா, அந்த மாணிக்கம் பயலானாலும் உனக்கு இவ்வளவு நெடுஞ்சல் வருது. உனக்கு என்னன்னு சந்தேகம். அவனை கேட்டு கேட்டு தீர்த்து கட்டுறதுன்னா ஆணை இல்லடா, ஒரு கையோ காலையோ வாங்கி போடுறது. அதுக்கப்புறம் உங்க மாமா அவனுக்கு எப்படி பொண்ணை கொடுப்பாருன்னு நானும் ஒரு கை பாக்குறேன். மாணிக்கத்தை கை வேற கால் வேறையா ஆம்பளை சாப்பிட்டு போடலாங்கிறியா? அதுல நீ கவலைப்படாதப்பா, உன்ன நாங்க பாத்துக்கிறோம்.
கோயில சந்திச்சு பேசிட்டு போற போது மாணிக்கம் வயலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போவா, அப்ப நாம பாத்துக்குவோம். எம் மனசும் ஒன்று போல இருக்கணும். ஐயனார் நிறைஞ்ச வாழ்வு கொடுக்கணும், ஆயுசுக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கணும். உம் மனசும் எம் மனசும் ஒன்று போல இருக்கணும். வெக்கத்திலே சிவக்கணும் பட்டு கண்ணும் ரெண்டும் நல்ல வெக்கத்திலே சிவக்கணும். அவைக்கு வெளியே தோழி பெண்கள் கலகலன்னு சிரிக்கணும். அடுத்த நாள் விடிஞ்சதும் தான் அடைச்ச கதவை திறக்கணும். அரைக்கு வெளியே தோழி பெண்கள் கலகலன்னு சிரிக்கணும். அடுத்த நாள் விடிஞ்சதும் தான் அடைச்ச கதவை திறக்கணும். மனசு குளிரணும் ஆண்டவன் கண் துறக்கணும். ஐயனார் கோயிலுக்கு ஆண்டதோறும் படைக்கணும். அம்மா மனசு குளிரணும் ஆண்டவன் கண் துறக்கணும். ஐயனார் நிறைஞ்ச வாழ்வு கொடுக்கணும், ஆயுசுக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கணும். மனசும் ஒன்று போல இருக்கணும். என்ன யாரு உனக்கு தெரியாது? குறுக்கு நொடித்த நீ தான் என் விஷயத்துல குறுக்க வந்துட்டு இருக்க. முதல்ல உன் குறுக்க பத்திரமா பாத்து பொட்டசட்டி. என்னடா கேக்கிறதுக்கு பதில் சொல்லாம போற? மாட்டாங்க. என்னடா கேட்க போற? சின்ன கேள்விதாண்டா. அப்பம் தேனு தெரியாத பையன.
ப்ராசிக்யூஷன் தரப்பு வாக்கு மூலங்கள் சாட்சிகள் மூலமாக எதிரி மாணிக்கம் மாரிமுத்துவை வாளால் வெட்டி படுகாயப்படுத்திய குற்றம் நன்றாக ருஜுவாயிருக்கிறது. எதிரி மாணிக்கம் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். ஆகையால் எதிரி மாணிக்கத்தை இந்தியன் பீனல் கோடு 322 செக்ஷன் படி குற்றவாளி என்று ருஜுப்படுத்தி அவருக்கு இந்தியன் பீனல் கோடு 325 செக்ஷன் படி 5 வருஷம் கடுங்காலம் தண்டனை விதிக்கிறேன். சொக்கலிங்கம் 4 வருஷம், நாராயணன் 6 வருஷம், ராஜு 5 வருஷம், இப்ராஹிம் 4 வருஷம், கணேசன் 5 வருஷம், கிருஷ்ணன் 4 வருஷம், மாணிக்கம் 5 வருஷம். ஜெயிலுக்குள்ள ஒரு வாட்டி சுத்தி பார்க்கலாங்களா? எல்லாரையும் குவாரண்டைன் கழிச்சிடும். ஏமே நடுவர், இப்படி அழுது அடம் முடிச்சா மேற்கொண்டு ரொம்ப அழ வேண்டியிருக்கும். பி கேர்ஃபுல். மாணிக்கம், இங்கேயும் மனுஷங்க தான் இருக்கிறாங்க. சில நல்ல மனிதர்களும் உணர்ச்சி வசப்பட்டு சில சந்தர்ப்பத்தில் தப்பு பண்ணிடுவாங்க, அது சகஜம். மனசை திடப்படுத்திட்டு தைரியமா இரு. என்ன தெரியுதுங்களா, 300 வாட்டி சூப்பரண்டியா வீட்டுக்கு நெல்லு மூட்டை கொண்டு வந்தேன். ஆமா, நீ எப்படி இருக்க? அநியாயமா என் சொந்த வாழ்க்கையில ஒருத்தன் தலையிட்டான், அடிச்சு போட்டுட்டு வந்துட்டேன். இதோ பாரு, வம்பு சண்டைக்கு போக கூடாது, வந்த சண்டையை விடவும் கூடாது. அநியாயமா அடுத்த வாழ்க்கையில தலையிடுறவன் எல்லாம் அடிக்கணும். எத்தனை வருஷம்? 5 வருஷம். உடு, தண்டன காலத்தை சந்தோஷமா கழிச்சிட்டு உலகத்துக்கு தேவையான புது மனுஷனா வெளியே போகணும். நான் மட்டும் புது மனுஷனா போய் என்னங்க பிரயோஜனம்? ஊர்ல எல்லாரும் பழைய மனுஷனா தானே இருப்பாங்க. இதுக்கு தான்ப்பா, தப்பு பண்றானோ பண்ணலையோ எல்லாரையும் ஒரு தடவை ஜெயில போட்டு அனுப்பிச்சிடணும். ஒழுங்கா இருப்பான் பாரு. என்ன இப்படி 5 வருஷம் உள்ள தள்ளிட்டு அந்த மாரிமுத்து ஊர்ல நிம்மதியா சந்தோஷமா இருப்பான். மாணிக்கம் பயிருக்கானே, அவன் உன்னை எத்தனை வெட்டு வெட்டினா, எங்கெங்க வெட்டினா? மாமா, பழையில கழுத்துல இடுப்புல மார்க்கை மார்க்கால வெட்டினா மாமா. இத்தனை வெட்டு வெட்டி நீ சாகல பாத்தியா? நீ செத்து இருக்கணும், கடவுளே நீ செத்து இருக்கணும். நீ செத்து இருக்கணும், அவன் தூக்கு மேட கேறி இருக்கணும், அப்பதான் என் மனசு குளிர்ந்திருக்கும். அவன் தொல்லையும் இருக்காது, உன் தொல்லையும் இருக்காது. மாமா, அப்புறம் பேரும் பாருங்க, அப்புறம் சாப்பிடாம போச்சுட்டு வெளியில போயிடுவான். செட்டி அம்மா, அந்த புள்ள ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கூட அது மேல கொஞ்சம் கூட இறக்கமில்லை உங்களுக்கு. ஆமா, நீ ஏமா சாப்பிடாம இருக்க? எத்தனை நாளைக்கு சாப்பிடாம இருக்க முடியும்? சாப்பிடுமா சொன்னா கேக்கணும். என்ன கேசவா, விடுதலையா? ஆமாங்க, போயிட்டு வராங்க. போயிட்டு வர்றியா? பேச்சுக்கு சொன்னுங்க. வெளியில ஒழுங்கா இருப்பியா, மறுபடியும் மறுபடியும் இங்கே வருவியா? மாட்டிக்காம இருந்தா கண்டிப்பா வரமாட்டாங்க. நீ பிக் பாக்கெட் விட போறியா இல்லையா? சத்தியமா இனிமே பிக் பாக்கெட் அடிக்க மாட்டாங்க. ரங்கம்மாள், எங்கிருந்து வந்திருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. உங்க பையன் மாணிக்க எழுதிருக்கான் ஜெயில இருந்து. நீங்களே கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. நான் காலையில 9 மணிக்கு புறப்பட்டு வந்தவன், இன்னும் 2-3 தெரு போக வேண்டியிருக்கு. ஏமா கோகிலா, உனக்குதான் படிக்க தெரியுமே, கொஞ்சம் படிச்சு சொல்லிட. அத்தை, நான் இந்த லெட்டரை பிரிக்கலாமா? நான் இதை படிக்கலாமா அத்தை? அன்புள்ள அம்மா, உங்க மகன் அநேக கோடி வணக்கம் செய்து எழுதிக்கிட்டது. நலம் நல மரியாவா, சம்பிரதாயமா நான் இப்படி எழுத சரியான்னு எனக்கே தெரியும். என்னை பெற்று வளர்த்து 20 வருஷம் ஆளாக்கின உனக்கு வயசு காலத்துல நான் கொடுத்தது தாங்காத வருஷம் தான் நினைக்கும் போது என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. ஆனா நான் இங்கே சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லணும்.
நான் ஜெயில இருந்தாலும் நம்ம சூப்பண்ட ஐயா ரத்த தகப்ப மாதிரி எவ்வளவு அன்பும் ஆதரவும் காட்டுறா தெரியுமா? அவங்க வீட்டு அம்மா அதுக்கு மேல உன்ன போலவேதான். ஆனா சாப்பிடு போதா உன் கையால நீ பிசைஞ்சு உருட்டி எனக்கு குடுப்பியே அந்த ஞாபகம் வருது. சூப்பரண்ட ஐயா நிலத்தை நாங்க இல்லைங்கிற குறை தெரியாத மாதிரி நீயே இருந்த ஆளை வச்சு கவனிச்சுக்க. நீ என்ன பார்க்க வருதுன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் வரலான்னு சூப்பரண்ட ஐயா சொல்ல சொன்னார். நம்ம வீட்டு பசு கண்ணு போட்டுச்சா சீம்பால் எல்லாம் வீணா போகுமேனு யோசிக்கும் போது நாக்கில தண்ணி ஊறு கோக்கிலா தன்னாலதான் நான் செயலுக்கு வந்தேன்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கும். அதுக்கு நீதாம்மா ஆறுதல் சொல்லணும். அதுக்கு நம்ம விட்டா சரி யாரு ஆதரவு? அத்தை அத்தான் ஜெயிலுக்கு போனதுக்கு நான் தான் காரணம் எல்லாரும் சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி நீங்க மட்டும் என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஆதரவா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போறும் அத்தை. நான் அந்த துக்கத்தெல்லாம் பொறுத்துக்குவேன். உங்களுக்கு என் மேல கோபம் வருதுன்னா திட்டுங்க அடிங்க. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருந்த என்ன தண்டிக்காதீங்க அத்தை. எனக்கு அம்மா கூட இல்ல அத்தை. சொல்லுங்க அத்தை அத்தான் ஜெயிலுக்கு போனதுக்கு நானும் அத்தை காரணம் சொல்லுங்க அத்தை. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க படங்களாமா?
அந்த ஒரு பாக்கியந்த அம்மா இல்ல. குழந்தைங்க இல்லாத குறைக்குத்தான் இந்த படங்களை எல்லாம் மாட்டி வச்சிருக்கோம். இந்த குழந்தைங்க அழாது, அறம் பிடிக்காது, அம்மான்னு கூப்பிடாது. ஏம்மா பிறக்கவே இல்லையா? இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் எத்தனையோ வருஷம் போயிடுச்சு. முதல்ல டாக்டரை பார்த்தோம், அப்புறம் ஜாதகத்தை பார்த்தோம், கோவில் குளம் எல்லாம் சுத்தி பார்த்தோம், இப்போ இந்த படங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ பா, எங்களுக்கு அந்த குறையே தெரியலம்மா. ஜெயில இருக்கிற 500 பேரும் எங்க குழந்தைங்க தான். பிள்ளைங்க இருந்தாலும் கஷ்டம்தான், எல்லாத்தையும் கஷ்டம்தான். வரிசையா 8 பெத்து வளர்த்து வளர்த்து வருஷத்துக்கு ஒன்னா பறி கொடுத்துட்டு இருந்தும் இல்லாத கஷ்டத்தை இந்த 2 மாசமா அனுபவிக்க. தட்டுல சாப்பிட்டு போட்டு செய்யும் போது அம்மா அம்மா நான் கூப்பிடுற மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் ஒரு வாய் சாப்பிட முடியாது. படுத்தா அவன் குரல் கேட்கும். அப்புறம் விடிய விடிய தலையை சாய்க்கவே முடியாது. ஒரு இடமும் போக மாட்டான். என்னையே சுத்தி சுத்தி வருவான். அவன் பிறந்ததிலிருந்து நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தேன். எனக்கு கொள்ளி வைக்கவாவது அவன் திருமணமே இன்னும் பொழுது கழிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. அழாதிரங்கம்மா, அழாதிரங்க. ஐயனார் கை விட்டுட்டாரு. சூப்பரண்ட் ஐயா தான் தெய்வமா இருந்து என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு ஒவ்வொரு கடுதாசியிலும் எழுதும். நீங்க இருக்கும் போது எனக்கு ஒரு கவலை இல்லைம்மா. இருந்தாலும் பெத்த மனது துடிக்குதும்மா. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, நான் மனு எழுதித்தரேன். நீ போய் பெட்டியில போட்டுட்டு வந்துடு. இங்கே சாப்பிட்டுட்டு மத்தியானமா மாணிக்கத்தை பார்த்துட்டு நீ ஊருக்கு போன. மாணிக்கம், உன்னை பார்க்க உங்க அம்மா வந்திருக்காங்க. நீ பார்க்க விரும்புறியா சொல்லு. கைதி விரும்பினா தான் நாங்க அனுமதிக்கலாம். பாத்திரியா அழகம்மா, எனக்கு ஒண்ணாகலம்மா. இங்க நான் நல்லா தான் இருக்கேன். ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கப்பா. மாடு கண்ணு போட்டுடுச்சான்னு ஆசையா கேட்டு எழுதினிய. அது கண்ணு போட்டுடுச்சு. அந்த சீம்பால காய்ச்சி உனக்காக கொண்டாந்து அது உனக்கு கொடுக்க கூடாதுன்னு சூப்பரண்டையா சொல்லிட்டாங்கப்பா. அவர் சொல்றது சரிதாம்மா. அதெல்லாம் எனக்கு தரக்கூடாது. என்ன அதுல ஏதாவது விஷப்பொருள் கலந்துக்கும்னு சந்தேகப்படுவாங்க. விஷமா? நான் பெத்த மகனுக்கு நான் விஷம் கொடுக்கணும்? கொடுக்க மாட்டேம்மா. ஆனா இப்படி தாய் மகனும் பிரிஞ்சு வாழ்ற வேதனையை விட விஷத்தை தின்னுட்டு செத்து போலான்னு யோசனை வந்தா இல்லையா? அதனாலதான் சந்தேகப்பட முடியாத பொருள் எல்லாம் கொடுக்க ஜெயில் அதிகாரிங்க அனுமதிக்கிறது இல்லை. நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ நல்லபடியா வந்து சேர்ந்துடப்பா. கவலைப்படாதம்மா, 5 வருஷம் தான். உன் உடம்ப நீ பத்திரமா பாரு. நீயும் உடம்பு பாத்துக்க. நேரமாச்சு, எல்லாரும் போங்க. ஒரு நிமிஷம் சார். அம்மா கோகிலாவ நான் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லு. அழாதேம்மா, நீ இப்படி அழுதுட்டு போயிடா என் மனசுக்கு நிம்மதியா இருக்க. கண்ணை தொடச்சிட்டு தைரியமா போப்ப. என்ன கேசவா, சத்தியமா திரும்பி வரமாட்டேன்னு அதுக்குள்ள வந்துட்டிய? சத்தியமா நான் இந்த வாட்டி பிக் பாக்கெட் அடிக்கிறீங்க. செம்பு பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் ஒருத்த வித்துக்கிட்டே போனான். பார்த்த உடனே ஆசை வந்துருச்சுங்க. கையில காசும் இல்ல, பித்தாளையும் இல்ல. செம்பு பித்தாளை கேக்குறான். பித்தளை செம்பு ஒண்ணு திருண்ண பாதி வழி வரும்போதே புடி புடினு புடிச்சு விட்டாங்க. நல்லா அடிச்சு விட்டாங்க. என்னங்க, எனக்கு செம்பும் கிடைக்கல, பேரிச்சம்பளமும் கிடைக்கல. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நேரடியா பேரிச்சம்பளத்தையே தேடி இருந்திருப்பேன். நான் என் ரூமுக்கு போறணுங்க. போடா உள்ள. என்ன சார் இது, ஏன் ரூம் என்னாச்சு? என்னது ஊர் ரூம்? ஊர் ரூமுக்கு வேற ஆள் வந்தாச்சு. என் ரூம் எப்பவும் காலியாவே இருக்கிறது இல்லையா? இங்க எப்படி சார் இடமே இல்லையா சார்? ஏண்டா இடம் இல்லைன்னு தெரியுதுல்ல, மறுபடியும் ஏண்டா இங்க வரீங்க? இடம் இருக்கும்போது பிடிக்காதீங்க. போடா சார், புது இடத்துல படுத்தா எனக்கு தூக்கம் வராது சார்.
நீங்க தூங்கினால கெட்ட கனவுலாம் வரும் சார், சீக்கிரம் மாத்திருங்க சார். அட நம்ம பசங்க எல்லாம் எங்க இருக்கானுங்க? என்னடா குடுவா ஞாயி உங்களை விட்டு எப்படி தனியா இருக்கிறது? எப்படி இருக்கீங்க எல்லாம் சகிக்குமா? ஏண்டா மணி வாழ்டன் இப்ப எப்படி நடந்துக்கிறாரு? என்ன அதே அடி அதே போலதான். தம்பி யாரு புதுமுகம்? வேலூர் ஜெயில இருந்து மாத்தலாய் வந்திருக்கார். பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம், மாத்தலாய் வந்திருக்காரா? ஜெயிலுக்கு ஜெயிலே மாறுங்க, ஒரே அடியா மனசு மாறி வெளியே போகணுங்கிற ஆசையா கிடையாவே? நீயே காட்டி குடுத்துட்டு இருக்க, இந்த மாட்டாம இருப்ப. அதான் தண்டனை குடுத்து உள்ள வந்தாச்ச, நல்ல கலகலன்னு சிரிச்ச முகமாரியா? சிரிய அதானோ சிரிக்க மாட்டேன்ற. இந்த பல்ல வச்சுக்கிட்டு ஒரு கல்யாணத்துல தேங்காய் திருவிழாம் போல் இருக்க. மூடிடு. தம்பிக்கு எந்த ஊரு? நீலகிரி. நீலகிரி குழுகுழுன்னு அங்கே இருந்து தொலைச்ச என்ன கசகச இந்த கூட்டத்துல வந்து சாவணுமா? எத்தனை மாசம்? ஆறு மாசம். வீட்டுல கேக்கல உனக்கு? எனக்கு கூட தான். பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் பேதமே இல்ல போல் இருக்கு. இப்படியே ஒரு ஏத்துவாங்க. கேசவா அந்த புதுமுகம் கேக்குது ஜன்னல் ஏன் மேல வச்சிருக்காங்க சொல்றதானே? ஆண்டவன் மேலதான் இருக்காரு, டைரக்டா அனுகிரகம் கிடைக்கும். சரிடா, நீ எதுக்காக வந்த? என்னடா கேள்வி இது? வெளியே வேலையும் கிடைக்கல, சோறும் கிடைக்கல. இங்க மணி அடிச்சா சோறு, அப்பப்ப வேலை. இதை விட வசதியான இடம் எங்கேயாவது கிடைக்குமாடா? முந்தியெல்லாம் ஜெயில ஏன் தெரியுமா பூட்டி வச்சாங்க? உள்ள இருக்கிறவன் தப்பிச்சு வெளியே போயிடக்கூடாதுன்னு. இப்ப ஏந்திரமா பூட்டி வைக்கிறாங்க. சோத்து மணி அடிச்சா எங்க வெளியிருக்கிறவன் உள்ள சாப்பாட்டுக்கு வந்துடுறான் பயந்துறான். சரிடா, எத்தனை மாசம்? ரெண்டு மாசம். காந்தி ஜெயந்தி வந்தா உற்ற போறாங்க. நான் போக மாட்டேப்பா. மாணிக்கத்தை கொஞ்சம் வர சொல்லணுமே. ஒரு சின்ன வேலை இருக்கு, வர சொல்லுங்களேன். மாணிக்க அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கான், வர சொல்லு. எஸ் சார். எங்கம்மா போயிட்டா? பாவம், ஆறு மைல் நடந்து போனோம் இல்ல, நேரத்தோட போயிட்டா. உனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க அம்மா சீம் பால் காய்ச்சி கொண்டு வந்திருக்காங்க, இந்த சாப்பிடு. சார் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. குடுக்க கூடாதுன்னு எனக்கும் சொல்லிருக்காரு. அவர் உள்ள இருக்காரு, நீ சீக்கிரம் சாப்பிடு. ஒரு சின்ன வேலை இருக்கு, மாணிக்கத்தை வர சொல்லுங்க சொல்லியா. இதெல்லாம் கொடுக்க கூடாது, சட்ட விரோதம் தெரியாதவங்க சொல்லலாம். உனக்கும் சொல்ல முடியாது. லாக்அப்புக்கு நேரம் ஆயிட்டு போ. என்னமோ பெருசா கோச்சுக்கிறாரு, நீ போடா. நம்ம ரங்கம்மா மாணிக்கம் ஜெயில சௌக்கியமா இருக்கானா? சௌக்கியம் தாங்க. சஞ்சாமே, உனக்கு மூளை இருக்கா? என்னது ஜெயில இருக்கவன போய் சௌக்கியமா இருக்கானான்னு கேக்குறிய? உன்னையும் ஜெயில தான் வச்சு பாக்கணும். நீ ஜெயில இருக்கணும்னா அவன் கையில அருவா கொடுக்கணும். அருவால கொடுத்தா ஒரு ஆளை தயார் பண்ணணும். சம்மதமா? டேய் மாப்பிள்ள, ஏமாமா ஜெயிலுக்கு போயாச்சுன்னா அங்க ஒரு கவலையும் கிடையாதுரா. ரேஷன் கவலை இருக்கா? இல்ல மணி அடிச்ச சாப்பாடு, நேரத்துல தூக்கம், தின்னு உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா எத்தனை டாக்டர் வந்து ஊசி போடுவாங்க தெரியுமா? ஆனா கல்யாணமானவனுக்கு தான் சொல்ல. ஏன்? அதாவது பொண்டாட்டிய ஒட்ட விட மாட்டாங்க. Ta-da!
உங்க அப்பன் கூட இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருந்து தானே வர்றான். சிவகாமி, உன் கையால எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்கறியா? வெளிய போங்க, நான் மட்டும் வீட்டுல தனியா இருக்கேன். நீங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கவே கூடாது. வந்த பிள்ளை, நாங்க என்ன வெளியூரா? கோயம்புத்தூர் ஜெயிலிருந்து மாற்றலாகி இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கான்.
பயங்கர குற்றங்கள் செய்திருக்கான். கடுங்காவல் கைதி. அது வேற என்ன யார்? சிங்கத்தை காப்பாத்துறதுக்கு சுண்டலி தான் உதவி பண்ணும்னு. இந்த சிங்கத்தை காப்பாத்துறதுக்காக இந்த சுண்டலி இப்ப வந்திருக்குது. நீ ஆயுப்பூரா இங்கிருந்து கஷ்டப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்படியாவது தச்சுட்டு போயிடு. தச்சப்பட்டுல இருந்து குழந்தை இருக்கிறேன். கம்பி இருக்கிற ரம்பம் இந்த என்ன மாத்திரம் காட்டி கொடுத்துடாத. மறுபடியும் உள்ள போட்டு நானும் உள்ள வரவா? நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்னது? நேத்து ஒரு கைதி உங்கூட வந்தான தடிச்சவன். அவன் எங்க இருக்கான்? என்னது? உன்னை தப்பிச்சு போக சொல்றா? நீ அவளை பத்தி கேக்குற? கேசவா, அவன் எனக்கு எவ்வளவு வேண்டியவன் தெரியுமா? சில நேரம் நான் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறதுக்கே காரணம் அவன் தான். எங்க போனானோ என்ன ஆனானோன்னு நினைச்சு ஏங்கிட்டு இருந்தேன். வாசமா கிடைச்சிட்டான். முதல்ல அவன் அழிச்சிட்டு தான் நான் போகணும். எங்க அவன்? ஐயோ, நீ ஒழுங்க வெளியே போகமாட்ட போல் இருக்குது. அவன் எங்க இருக்கா சொல்லு. எட்டாம் நம்பர் ரூம். எட்டாம் நம்பர் ரூம். என்ன கடி குத்துறாத? அடட, நம்ம ஜெயில் சருத்துக்கு நிறைய பச்சத்துல தான் ஏன் நடக்குது நாடகம். சாவாகிற மேல என்ன நாடகம் இருக்குது? அவரை காட்ட முடியுமா? தந்தையே, அவரை நாங்கள் எங்கே என்று அப்படியின் பேச்சுக்குள் இருப்பது உண்மையாக இருந்தால் நல்லது. இந்த தூணில் காட்டு.
என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க?
வெளியே எங்க போயிருந்தீங்களா? அதுக்கு முதல் நாள் கார்பென்டரி செக்ஷன்ல கைதி கேஸ் ஒரு ஹாக்ஸாவே திருடி இருக்கான். திருடுறவங்களை திருத்தத்துக்காக தான் ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. ஆனா நீங்க திருடுறவங்களை எங்க பண்ணிருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து நானே உங்களை எல்லாம் விசாரிக்க வேண்டிய துர்ப்பாகம் எனக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டதில்லை. I hope you realize all of you have a share in this unfortunate incident. வைத்தியரே நல்ல கவனியா. ஊருக்குள்ளேயே இந்த அம்மா தான் நல்ல குணமான அம்மா. நாடி எல்லாம் எப்படி இருக்கு? நாடி எல்லாம் நல்லா தான் இருக்கு. சம்பளத்துக்காரையா கொஞ்சம் அப்படி வாங்க. என்ன என்னையா, இந்த அம்மாவுக்கு பிள்ளைய பிரிஞ்ச ஏக்கம் இப்படி இருக்காங்க? அதான் ஊரே தெரிஞ்ச விஷயமாச்சியா. அடிபட்டது எப்படியா இருக்கு? இந்த ரெண்டு நாள் போனா தாங்க சொல்ல முடியும். என்னையா இந்த குடும்பத்துக்கு. சாமுண்டி, ஏண்டா அறத்தை கொடுத்து தப்பிச்சுக்கிட்டான்னு சொன்னா கம்பி அறுத்ததோட இல்லாம கழுத்து அறுத்து முடியாடா. உனக்கு பெரிய ரூபாய் நீ போயேண்டா, எனக்கு ஏண்டா சிங்கிள் ரூபாய் கொடுத்து? எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தேவையா? இதோட எந்த ட்ரிப்புமே நான் இந்த ஜெயிலுக்குள்ள வந்தா பத்து நாளைக்கு மேல தங்கிடுது இல்ல இல்ல பெறவில்லட்டா உட்காந்து வச்சு முடியாடா பாவி. ஐயோ எனக்கு வேணுடா, எனக்கு வேணும். எங்க மாமன் சொன்னாண்டா கேட்கவா உனக்கு கால் கட்டு போட்டா தாண்டா நீ ஒழுங்கா வருவேன்னு. இப்ப தாண்டா புரியுது கால் கட்டுலாம் என்னன்னு. முத முத சீரகத்தை ஆணைக்கு போட்டு பார்த்தேன், அடுத்தது உனக்கு போட்டு பார்த்தேன், இப்போ இலகே பாக்குறேன்டா, இலகே பாக்குறேன்டா. பார்க்க மாட்டியாடா? அடே பண்றதையும் பண்ணிட்டு பார்க்க மாட்டியா? பாகாட்டி போடா, சத்தத்தையாவது கட்டுக்க. இங்க பாரு பரதநாட்டியம் அரங்கேற்றம் நடக்குது. சாமுண்டி என்ன, நம்ம காலுக்கெல்லாம் ஏன் தெரியுமா சங்கிலி போட்டு விட்டுருக்காங்க? அடே அகலக்கால் வைக்காதீங்கடா, அளவோடு நடங்கடான்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஒரு அடி சங்கிலியை மாட்டி விட்டாங்க. பாத்தியா, இதுக்கு மேல காலை வைக்கவே முடியாது. சாமுண்டி என்ன விபத்த கட்டவரு? யார என்னையா? ஒன்ன தாண்டா மடியா, நீ ஏன்டா சாமுண்டி ஜெயில ரம்பத்தை கொடுத்த? ரம்பத்தை கொண்டு வந்து உன் கையில கொடுக்கணுங்கறியா? கொடுத்தா என்ன பண்ணுவ? வர்க்கு வர்க்குன்னு அறுத்து தூங்குறவனா எழுப்பி விட்டு மாட்டிக்குவேன். மிஞ்சி போனா வேறாண்டால பாதி தூரம் போய் விழுந்துடுவ. ஆயுளே முடிய போகுது, ஆயுள் கைதியா வந்திருக்கிற, என்ன பார்த்தா விவசாய இல்லைங்கிற. உனக்கு ஆயுள் தான் இருக்குதுன்னு நினைச்சேன், ஆஸ்மா வேற இருக்குதா? விவசாய உள்ள போய் இழுத்து போத்து படி, உடம்ப பாத்துக்க. ஆயுள் புறாவனு இங்கே இருக்கணும், பாதியில போயிட போற. சாப்பிட்டு நான் ஒரே ஒரு வாட்டி பிக் பாக்கெட் அடிச்சேன், ஒரே ஒரு வாட்டி சொம்பு திருண்ணு நல்லா வளர்ந்துட்டு வர நேரத்துல போட்டு இப்படி உட்காந்து வச்சு முடியாடா. நம்ம சைடு சவிக்குமா? என்னங்கடா சிரிக்கிறீங்க? நானே கம்பி தாண்டா என்றேன், நீங்க 60 கம்பி என்றீங்க, நானடா உங்களை பார்த்து சிரிக்கணும். சிரிக்காதீங்கடா. வந்த இடத்துல கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம நல்லவங்களை எல்லாம் சந்தேகப்படும்படியா வச்சு விட்டியடா. இதே யாரா நல்லவன்? நல்லவனா இருந்தா உன்ன கொண்டு உள்ள போடுவாங்களா? ஏப்பா கேசவா, சாமுண்டிதான் வந்த நாள்ல இருந்து தூக்கு வேணும் தூக்கு வேணும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவங்கிட்ட ஏப்பா போன? இவனை சும்மா விட கூடாதுன்னு? சும்மா விட கூடாதா? ஏ அத கேக்கிறதுக்கு நீ யாரா? தண்டனை கொடுத்தாச்சு எனக்கு, நீ என்ன அதிகாரியா? சோமாரி சாமுண்டி, எல்லாம் 20-30 பேரோட கரகரன்னு உள்ள உட்காந்துருந்தேன், பேச்சு துணை கூட எல்லாம் தனியா விட்டியப்பா. எப்பா எப்பா உன் கடமரே முடிஞ்சு போச்சே, அந்த ரம்பத்தை கொடு. குட்டியளா, ஆமா ஒரு துக்ககரமான செய்தியை சொல்ல போற. இன்னிலிருந்து 7வது நாள் உனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றியாகும்.
இது என் கல்யாண சமாச்சாரம் வச்சே. ஏன் துக்கமான சமாச்சாரம் சொல்றிய? அம்மா எப்ப தூக்கப்படப்படிய? வர வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு. இன்னைக்கு நான் லீவில் போறேன். நான் திரும்பி வரும்போது உன்னை இங்க பார்க்க மாட்டேன். நீங்க என்ன பாக்காட்டி என்ன ஐயா? நான் தான் உங்களை பார்ப்பனே மேலிருந்து என் பொண்டு பிள்ளைகளோட. சந்தோஷம், போய்த்து வாங்க. கடைசி எழுதிலையா? நான் வேணும் வருவரை எழுதி போட்டுமா? வேண்டாம், எனக்கு உடம்பு சரியில்லைங்கள். ஐயோ, 2-3 வாரமா நீங்க ஏன் அவரை வந்து பார்க்கலன்னு கேட்டு கடைசி எழுதிட்டாரு? அதுக்கு பதில் கூட போடலையா? நான் எழுதிட்டுமா? நானா எதுவும் எழுதல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே எழுதினத்த. எழுதட்டுமா? சொல்லுங்க. செய்ய முடியும்? என் விதிய நினைச்சு நான் அழல. நான் கைதி சார். கைதிகளுக்கு தாய்ப்பாஸ் இருக்கலாமா? ஆண்டவ விட்ட வழி சார். சரி, இருக்கட்டும். நீ சாப்பாச்சா? சாப்பிட்டு சாப்பாட்டை வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடு. ஒண்ணு இல்ல, ஒண்ணு நாட்டி ஏண்டா அழுவுற? எங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. லெட்டர் வந்து இதுக்கு தான் எழுதியா? டேய், உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆவாதுடா. அவங்க எல்லாம் எந்த காலத்து உசுறு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன். புதன்கிழமைக்குள்ள அவங்களுக்கு நல்லா குணமாயிடும். உன்னை வந்து பாக்க போறாங்க பாரு. குணமாகலாம் தான் நான் என்ன பண்ண முடியும்? நான் போய் பார்க்க முடியுமா? 5 நிமிஷம் கூட விட்டு பிரியாத எங்க அம்மாவை 5 வருஷம் பிரியும்படி ஆயிடும். நான் வந்து 10 வருஷம் ஆகுது. கல்யாணமான மறுவருஷமே அவளை பிரிஞ்சு வந்துட்டேன். இந்த 10 வருஷ காலத்துல என் மனைவி சாக கிடக்குறான்னு எத்தனையோ கடுதாசி வந்துருச்சு. அதையெல்லாம் வச்சுக்கிட்டு ரா பகலா தூங்காம அழுதுகிட்டு இருந்ததுதான் மிச்சம். நான் இங்க வரும்போது அவளுக்கு நிற மாசம். எப்ப திரும்பி கேள்வி கேள்வி அழுதான்.
இப்ப எனக்கு மகன் பிறந்து 9 வருஷம் ஆகுது. இந்த 9 வயசு வரைக்கும் நான் அவனை பார்த்தது கூட இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அவன் கைப்படவே கிறுக்கி கிறுக்கி ஒரு லெட்டர் எழுதியிருந்தான். அன்புள்ள அத்தாவுக்கு, இங்க நானும் அம்மாவும் சௌக்கியம், நீ சௌக்கியமா இருக்கிறியா, நான் இங்க 4 கிளாஸ் படிக்கிறேன் அப்படின்னு எழுதியிருந்தான். நான் விடுதலை ஆகி போன உடனே என் மகன் என்ன அடையாளம் தெரியாம யாராது அப்படின்னு முழிக்க போறான். நான் தாண்டாங்க அப்படின்னு சொல்ல போறேன். இதையெல்லாம் பார்த்து என் பொண்டாட்டி விழுந்து விழுந்து சிரிக்க போற. கைதிகளை நம்ம திருத்த வேண்டியதில்லை, அவங்கள்ட்ட இருந்துதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அப்போ உங்க கைதிகள் எல்லாம் மகாத்மா அப்படித்தானே? மகாத்மாவும் கைதியா இருந்திருக்காரு, ஞாபகம் இருக்கும். ஓஹோ, அங்க போயிட்டீங்களா? நல்லவனும் கெட்டவனும் எங்கிருந்தா இருப்போம். நீங்க ரொம்ப படிச்சிருக்கீங்க. புஸ்தகம் படிச்சா மட்டும் போதாது, மனுஷனையும் படிக்கணும். மனுஷனை படிக்கிறதா? இந்த ஜெயில இருக்கிற ஒவ்வொரு கைதிகளும் ஒவ்வொரு புஸ்தகம். மொத்தத்தில் சொல்ல போனா இந்த ஜெயிலே பெரிய லைப்ரரி. அப்படின்னா ஜெயில இருக்கிற கைதிகள் எல்லாம் குற்றவாளி இல்லையா? கத்திக்கும் துப்பாக்கிக்கும் கொலையோட என்ன சம்பந்தமும்? அதேதான் அவனுக்கும். கத்திக்கும் துப்பாக்கிக்கும் உயிர் இல்ல, மனுஷன் அந்த மாதிரி கருவி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஜெயிலும் உடனிருக்காங்க. சரி, அது சம்பந்தமா அப்புறம் பேசுவோம். எனக்கு இன்னொரு சிகரெட் வேணுமே. எங்க முகத்தை காட்டுங்க பாக்கலாம். சிகரெட் வேணுமாமே? சிகரெட் ஓஹோ, ஒரு நாளைக்கு 5 தான், 3 முடிஞ்சு போச்சு, இனிமே சாயங்காலம் 1 ராத்திரி 1 அவ்வளவு. நல்லா இருக்கு குழந்தைங்க பெப்பர்மெண்ட்டுக்கா அடம் பிடிக்கிற மாதிரி. ஐயோ, அந்த பாவத்தை என் கையால செய்ய மாட்டேன். நீ எப்படி லண்டன்ல இருந்தியோ? நான் என்ன லண்டன்ல சிகரெட்டா புடிச்சுக்கிட்டு இருந்தேன்? கைதி மாணிக்கத்தை பத்தி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்? எந்த மாணிக்கம் சார்? அள்ளிக்குள மாணிக்கம் தானே, ரொம்ப தங்கமான சார், வெரி குட் கான்டாக்ட்ல தான் தனிப்பட்ட முறையில. அவனை பத்தி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்? ரொம்ப யோக்கியமான சார். ஆமா சார், ரொம்ப நல்லவர். சில அரசியல் கைதிங்க தான் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. இந்த கிரிமினல் காலனிஸ் மத்தியில இவனை மாதிரி நல்லவனை பார்த்தது இல்ல சார். அப்படின்னா உங்க எல்லாருக்குமே அவன் நல்லவங்கிற அபிப்பிராயம் இல்லையா? ஆமா சார். உங்கள யாராவது ஒருத்தர் சொந்த பொறுப்புல அவனை வெளியில அனுப்ப முடியுமா? வெளியன்னா லாக்அப்ல போட்டாமலையா சார்? ஜெயிலுக்கு வெளியில சார். நீங்க என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு நீங்க ஒப்புக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். காரணம் உங்களுக்கு இன்னும் சர்வீஸ் இருக்கு, அதனால கைதி மாணிக்கத்தை என் சொந்த பொறுப்பு வெளியே அனுப்ப முடிவு செய்திருக்கேன். இதுக்கு ஆட்சேபனை நிச்சயம் உண்டு சார். உட்கார்ந்து பேசுங்க. நினைக்கிறேன் சார், ஜெயில இருக்கிற கைதி ஒருத்தன் வெளியில போறதுனால ஏற்படுற பாதிப்பு சூப்பரனுக்கு மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாதிப்பு உண்டு சார். ஒண்ணும் ஏற்படாது, சாயங்காலம் போயிட்டு பொழுது விடிய பிள்ளைங்க வந்துடும், அதுக்கு நான் பொறுப்பு. பொறுப்பு சரி சார, பட் சட்டம் இடம் கொடுக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு இப்ப நேரம் இல்லை. அவங்க அம்மா சாக கிடக்கிறதாக நானே லெட்டர் படிச்சு பார்த்தேன். அரசாங்கத்திட்ட அனுமதி பெற்று அவனை வெளியில அனுப்புறதுக்குள்ள அவங்க அம்மா உயிர் இருக்குமோ இருக்காரோ தெரியும். அதனால நானே என் சொந்த பொறுப்புல அவனை வெளியில அனுப்புறதா முடிவு செய்துட்டேன். இதுக்கு நீங்க ஒத்துழைக்க முடியுமான்னு தான் கேட்கறேன் சார். எனக்கு பயமா இருக்கு சார், நாளைக்கு மிஸ்டர் ராமன் நாயர் புது சூப்பரண்டா பதவி ஏத்துக்க போறார். அதுக்குள்ள அவன் வந்துருவான். அவனை என் சொந்த பொறுப்புல வெளியில அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன் சார். ஒருவேளை அவன் திரும்பி வரலன்னா? தயவு செய்து இப்படிப்பட்ட கேள்வி யாரும் என்கிட்ட கேட்காது. எல்லாருக்கும் சம்பந்தம் தானே? சீஃப் வார்டு சார், இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரையும் லாக்கப்பில் அடைச்சிட்டு மாணிக்கத்தை மட்டும் வீட்டுக்கு அழைச்சிட்டோம்ல. சரி சார். மாணிக்கம், நாளையிலேருந்து நாம சாமந்தியை பார்க்கவும் முடியாது. விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் அவரை தூக்கல போட்டுருவாங்க. கிடக்கிற நிலைமையில கூட அம்மாவை பார்க்க முடியலன்னு வருத்தமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அம்மாவை பார்க்கணும்னு தோணுதா? ஜெயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் எப்படி சார் முடியும்? முடியறது இருக்கட்டும், பார்க்கணுமா?
நீ இங்க இருந்து புறப்பட்டு கிராமத்துக்கு போய் உங்க அம்மா பார்த்து சார் நீங்க என்ன சொல்றீங்க ஆமா உன்னை என் சொந்த பொறுப்புல அனுப்பப்படுறேன் புறப்பட்டு போய் உங்க அம்மா பார்த்துட்டு விடியற் கொள்ள கவுத்துறேன் சரி உன் ட்ரெஸ் அப்படி ஓரமா வச்சிரு விடிய காலம் அஞ்சு மணிக்கு நீ வரும்போது நான் தூங்கிட்டு இருப்பேன் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு உன் ட்ரெஸ் போட்டுட்டு ஜெயிலுக்குள்ள போயிடும் சரிதான சரி சார் பணம் இருக்கு எடுத்துக்கோ பணம் வேண்டாங்க இந்த உதவியே போதும் அம்மாவுக்கு செலவுக்கு ஏதாவது கொடுத்து வரணும் வந்து உங்க அம்மாவையும் உன்னையும் பார்க்க போறேன் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம்மா நேரத்துல வந்துடுவேன் இனிமே இந்த உலகத்துல நம்ம குடும்பமே கிடையாதுமா நம்ம குடும்பத்தை பூண்டோட அறுத்து விட்டானுவோம்மா பூண்டோட அறுத்து விட்டானுவளே ஐயோ அப்பா ஏ ஐயா பக்கத்தரையில் இருக்கிற ஐயா மாறுங்களே யாராவது கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா கொஞ்ச நேரம் இல்லாட்டி யாராவது ஒரு பாட்டு பாடுங்கப்பா யாராவது சாமி மேல பாட்டு பாடுங்கடா தூக்குடு போற சாமுண்டிக்கு நல்ல கதி கிடைக்கட்டும் ஏ சையது பாயி நீதான் ஒரு பாட்டு பாட நான் முசல்மான் சாமுண்டி உங்க சாமி பாட்டு எனக்கு தெரியாதே அடையேண்டா பாவியலா இங்க வந்து கூட சாதி மதம் பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு எல்லா சாதியும் ஒண்ணுதான் பாடுப்பா பாடு பாடு சையது பாடு பாடு அலை போலே நில்லாமல் ஓடிவிடும் அல்லாவின் தயவாலே நல்லதெல்லாம் கூடி வரும் அல்லலெல்லாம் அலை போலே நில்லாமல் ஓடிவிடும் செய்யத்து நீ நல்லா இருப்பா நல்லா இருப்ப சாமுண்டி சாமுண்டி நீ ஒரு பாட்டு பாடுறியா நானா பாட்டா பாடுற நான் பாட்டு பாடுறேன் நீங்க எல்லாரும் பின்னால வாங்கி பாடுறீங்களா பாடுறேன் சாமுண்டி எல்லாரும் பாடுறேன் பொறப்பதும் போறதும் இயற்கை சிலர் புகழ்வதும் இகழ்வதும் செயற்கை பறப்பதும் பாய்வதும் வேட்கை பணி புரிந்ததும் ஓய்வது வாழ்க்கை பொறப்பதும் போறதும் இயற்கை சிலர் புகழ்வதும் இகழ்வதும் செயற்கை பறப்பதும் பாய்வதும் வேட்கை பணி புரிந்ததும் ஓய்வது வாழ்க்கை பொறப்பதும் போறதும் இயற்கை சிலர் புகழ்வதும் இகழ்வதும் செயற்கை பறப்பதும் பாய்வதும் வேட்கை பணி புரிந்ததும் ஓய்வது வாழ்க்கை
வாரத்தினிலே அந்த பழுத்த இலை உதிர்ந்திடுமோர் தினத்தினிலே பச்சை இலை பழுத்துவிடும் மரத்தினிலே அந்த பழுத்த இலை உதிர்ந்திடுமோர் தினத்தினிலே இச்சையினால் வந்த இந்த வாழ்க்கையிலே என்னை என்னென்னவோ செய்ய வைத்தான் வேகத்திலே இச்சையினால் வந்த இந்த வாழ்க்கையிலே என்னை என்னென்னவோ செய்ய வைத்தான் வேகத்திலே புறப்பதும் போறதும் இயற்கை சில புகழ்வதும் இகழ்வதும் செயற்கை பறப்பதும் பாய்வதும் வேட்கை மணி புரிந்ததும் ஓய்வது வாழ்க்கை தாயணிந்து மகிழ்ந்ததுவும் ஒரு கயிறு என்னை தாலாட்ட வந்ததுவும் ஒரு கயிறு தாயணிந்து மகிழ்ந்ததுவும் ஒரு கயிறு என்னை தாலாட்ட வந்ததுவும் ஒரு கயிறு தென்னை பனை ஏறிடவும் ஒரு கயிறு இங்கு தூக்கிலிட வருவதுவும் ஒரு கயிறு சென்னை பனை ஏறிடவும் ஒரு கயிறு இங்கு தூக்கிலிட வருவதுவும் ஒரு கயிறு புறப்பதும் போறதும் இயற்கை சில புகழ்வதும் இகழ்வதும் செயற்கை பறப்பதும் பாய்வதும் வேட்கை பணி புரிந்ததும் ஓய்வது வாழ்க்கை ஏறாத மரங்களே இல்லை ஐயா எனக்கு எதிர் வரும் தூக்கு மரம் துரும்பே ஐயா ஏறாத மரங்களே இல்லை ஐயா எனக்கு எதிர் வரும் தூக்கு மரம் துரும்பே ஐயா மாறாத தீர்ப்பு அவன் தீர்ப்பே ஐயா அதை மாற்ற வேறு நீதி உண்டோ சொல்லுங்க ஐயா மாறாத தீர்ப்பு அவன் தீர்ப்பே ஐயா அதை மாற்ற வேறு நீதி உண்டோ சொல்லுங்க ஐயா புறப்பதும் போறதும் இயற்கை சிலர் புகழ்வதும் இகழ்வதும் செயற்கை பறப்பதும் பாய்வதும் வேட்கை பணி புரிந்ததும் ஓய்வது வாழ்க்கை என்ன பெருசா யோசனை பண்றீங்க ஒண்ணுல்ல மாணிக்கத்தோட அம்மா நிலைமை என்னாச்சோன்னு கவலையா இருக்கு உள்ளே பார்த்த சந்தோஷத்துல எழுந்து உட்கார்ந்துக்க மாட்டாளா ஆமா அன்னைக்கு மாணிக்கத்தோட அம்மா சீம்பால் குணந்தாளே அத அவனுக்கு கொடுக்க கூடாது சட்ட விரோதம் சொன்னீங்களே இன்னைக்கு நீங்க அவனை வெளியே அனுப்புனது மட்டும் சரியான காரியமா சரியான காரியம் தான் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம் அதாவது நேரத்தை பொறுத்தது எந்த சட்டமும் தர்மத்துக்கு புறம்பானதில்ல நான் செய்தது மனித தர்மம் எல்லாம் சரிதான் நான் சும்மா பேச்சுக்கு கேக்குறேன் நாளைக்கு விடியறதுக்குள்ள மாணிக்கம் வரலன்னா அலபோ இத்தனை வருஷாகியும் உனக்கு புரியலையே இந்த கைதிகளை தடுத்து நிறுத்துறதுக்கு நாலு சோறு போதுமா அப்படி அவங்க தப்பி ஓட நினைச்சா நாங்க வெளியில வேலைக்கு அனுப்புற போதே போயிடலாமே அப்படி போறதில்ல போக முடியாது போயிட்டா திரும்பி இங்கதான் வரணும் அது புரியுதுல்ல நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது இருந்தாலும் விடிஞ்சி மாணிக்கத்தை பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதி அத கரெக்டா காலையில 5 மணிக்கு இங்க வந்து நிக்க போற பாரு நீ ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்கு கோவிலா இருந்து கருதாசி பார்த்து போய் பார்த்துட்டு வாங்க அவரு தான் அனுப்பி வச்சு 15 ரூபாய் கொடுத்துருக்காருமா நமக்கு எதுக்குடா பணம் தெய்வம் மாதிரி அந்த ஐயா அன்பு ஒண்ணே போதுமே அவர் இருக்கிற திசை நோக்கி குன்னு
ஏமா, இப்ப யாரும் உனக்கு கவனிச்சுக்கிறாங்க? நம்ம கோகிலா தான் கவனிச்சுக்கிறோம். மாணிக்கம், உன்னை பிரிஞ்ச வருத்தத்தினால நான் கூட அவன் மேல கோபப்பட்டேன். நீ ஜெயிலில் இருந்து வந்ததும் அவங்க அப்பா காலு மேல விழுந்தாவது உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு நான் கண்ணு கண்டு கேட்கிறப்போ விடியதுக்குள்ள திரும்பி போய் சேரணும். இப்பவே மணி 12 மேல இருக்கும். திரும்பி போகணுமா? நான் விடுதலையாய் வந்துட்டேன்னு நினைக்கிறியா? அம்மாவை போய் பார்த்துட்டு வாங்கினே சூப்பரண்டைய ஆரம்பிச்சாரு. விடிய காலம் 5 நான் திரும்பி போய் சேரணும். மாணிக்கம், நீ சாப்பிட்டியாப்பா? கோட்டிலா சாப்பாடு கொண்டு வந்து வச்சிருக்க. என் கையால குடிக்கிறேன். உன்னை பார்த்ததும் எனக்கு உடம்பு சரியா போச்சுடா. நான் இப்பவே எழுந்து நடப்பேன். நீ சிரமப்படாதம்மா. போலாங்களா சாமுண்டி? இந்த ஜெயிலேயே என் நிர்வாகத்தின் கடைசி நாள். இந்த கடைசி நாளையிலும் இப்படி ஒரு துயரமான காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு. அர்த்தமா இருக்கு ஐயா. உங்க நிர்வாகத்தின் கடைசி நாளே என்னுடைய கடைசி நாளாகவும் இருக்கேன்னு நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுங்களா? ரொம்ப பெருமைப்படுறேன். ஐயா என்ன கொஞ்சம் பாருங்களே. ஐயா அந்த லைட்ட கொஞ்சம் போடுங்க. ஐயா நான் போறேன். ஐயா நான் போறேன். எல்லாரும் நல்லபடியா நடந்துகிட்டு சீக்கிரமா வெளியே போய் புரிஞ்சாதி புயலோட சுகமா இருக்கு. ஐயா சுகமா இருக்கு. நான் போறேன். ஏன் அழுகுறீங்க? நான் தூக்கு மேடைக்கு போறேன். சிவகாமி கிட்ட போறேன். சிவகாமி கிட்ட ஐயா போறையா. நான் சொன்னதை எல்லாரும் கேட்கிறீங்களா?
உனக்கு தெரியாம ஒரு சிகரெட் எடுத்து குடிச்சிட்டு உன்னை திருடி வச்சிருக்கேனே. எனக்கு தெரியுமே. தெரியுமா? அப்போ எனக்கு இது வேண்டாம். பரவாயில்ல, இதுவும் புடிங்க. என்ன ரொம்ப தாராளமா இருக்கு பாத்தியா? கைதி தலைமறைவு இங்க இல்ல, வேற ஏதோ ஊர்ல. மாணிக்கத்தை பத்தி என்னமோ சொன்னீங்க. அவன் விடிய காலம்பரம் வந்து அவனுடைய டிரெஸ் எடுத்து போட்டுட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டான். ஆமா, அவன் போட்டுட்டு போன என்னுடைய வேட்டி சட்டையெல்லாம் இங்க எங்கேயாவது வச்சிருப்பான். அங்க மாணிக்கம் இருப்பான், அவன் அம்மா உடம்பு எப்படி இருக்கு கேட்கலாம். வேண்டாம், நீ அவனை வர சொல்லு, நானே கேட்கிறேன். ஏன்பா ஏன்? இத்தனை வருஷம் உத்தியோகம் பார்த்துட்டீங்க, உங்க சர்வீஸ்ல ஒரு சின்ன கருப்பு புள்ளி கூட நீங்க வாங்கினதில்லை. உங்க சொந்த பொறுப்புல ஒரு கைதியை வெளியே அனுப்பிட்டு அவன் திரும்பி வரலங்கிற கெட்ட பேர் இன்னைக்கு தான் உங்களுக்கு ஏற்படணுமா? உங்களுக்கு பதிலா வரப்போற மிஸ்டர் ராமன் நாயர் ரொம்ப கண்டிப்பானவர்னு கேள்விப்பட்டேன். அவர் உங்களை ஏதாவது மரியாதை குறைவா பேசிடுவாரோன்னு நினைக்கும் போது என் மனசு தாங்க. உதவிக்கு உங்களுக்கு அம்மாவுக்கு அவன் துரோகம் நினைச்சான். அவன் மேலே பார். மாணிக்கத்து மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு, உனக்கு இருக்கு. ஆனா அதை விட என் மேல உனக்கு அதிகமான அன்பு இருக்கு. மாணிக்கு அன்புறோம். இப்ப மணி என்ன இருக்கும்? மணி ஏழு இருக்கும். ஏழு அஞ்சா? ஐயோ, நான் இப்ப என்னமா பண்றது? அஞ்சு மணிக்கு எல்லாம் நான் ஜெயிலுக்கு இருக்கணுமே. சூப்பர் அண்ட் என் முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? நான் என்ன காரணத்தை சொன்னாலும் யாரும் என்ன நம்ப மாட்டாங்களே. அம்மா, அம்மா நான் புறப்படுறேன்மா. நேரம் ஆயிடுச்சு. ஒன்பது மணிக்கு புது சூப்பரண்டையா வந்து பதவி ஏற்றுக்கிறதுக்குள்ளையாவது நான் ஜெயிலுக்கு போய் சேரணும். நம்ம சூப்பரண்டையா என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் காப்பாற்றணும். நான் வர்றேம்மா.
கோகிலா, நான் வரட்டுமா? வரேன். வரேன்மா. மானே. சார், நான் அன்னைக்கே சொன்னேன் சார். அவனை வெளிய அனுப்புனா அவன் திரும்பி வரமாட்டான். சார், நீங்க அவனை வெளியே அனுப்புனா யோசனை கேட்டப்பவே இப்படி நடக்கும்னு நினைச்சேன். சார், ஜெயில இருக்கிற ஒருத்தனை வெளியே அனுப்பி அவன் வராம போயிட்டானா அது சாரம் மட்டும் பாதிக்காது சார். இங்க வேலை பார்க்கிற ஜெயிலர்கள், டெப்டி ஜெயிலர்கள், சீப் வார்டர், ஹெட் வார்டர்கள் உட்பட ஒவ்வொருத்தரையும் பாதிக்கும் சார். புதுசா சூப்பரண்டா வரப்போற ராம்நாயரை பத்தி நாங்க உங்களுக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்லை சார். அவர் எங்க எல்லாரும் என்ன செய்வார்னு நினைச்சா இங்க நெஞ்செல்லாம் பதறது சார். அவன் உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டானே சார். கைதிகளுக்கே கருணை காட்டக்கூடாது. ஏன் எல்லாரும் பதட்டப்படணும்? மாணிக்கம் வந்துடும். ஹலோ, ஏ சூப்பரன் வீடு தான். சிஸ்டர் மேட் சார், மிஸ்டர் ராமநாயர் போன் பேசுறார் சார். என்னன்னு கேளுங்களேன். ஹலோ, குட் மார்னிங் சார். டிப்டி ஜெயில சுந்தரமூர்த்தி பேசுறேன் சார். எஸ் சார், இருக்காரு சார். சார், எல்லாம் ரெடி சார். கரெக்ட் சார், கரெக்ட் சார். 9 மணிக்கு வந்துருக்கீங்களா சார்? ஓகே சார், ஓகே. மிஸ்டர் ராமநாயர் டிராவல்ஸ் பங்களாவுக்கு வந்துட்டார் சார். அங்கிருந்து போன் பேசுறாரு. கரெக்டா 9 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு சார். வரட்டுமே சார். இல்லைன்னா ஒண்ணு செய்யலாம் சார். மாணிக்கம் காலையில சூப்பரண்ட் வீட்டுக்கு வேலைக்கு வந்தவன் தப்பி ஓடிட்டான்னு ரிப்போர்ட் கொடுத்தலாம் சார். சரி, நான் தான் அனுப்பிச்சு சொல்லிடுவேன். அது நிரூபிக்க என்னால முடியும். அதனால எனக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி ஏதாவது இருந்தா கூட நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். பாவம், அனாவசியமா நீங்க எல்லாம் பாதிக்கப்படுவீங்களேன்னு பாக்குறேன். ஏன் பதஷ்டப்படுறீங்க? அவன் நிச்சயமா வந்துடும் சார். மன்னிக்கணும், மணி 8:10 ஆகுது. 8 மணிக்குள்ள மாணிக்க வரலன்னா நாங்க ரிப்போர்ட் பண்ற தவிர வேற வழியே இல்ல சார். சுந்தரமூர்த்தி வந்துடும் ஐயா. மாணிக்கம் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். உங்க எல்லாரையும் விட நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சவன். அதனாலதான் என்னுடைய பொறுப்பில் அவனை வெளியே அனுப்பியிருக்கேன். இல்ல, அவன் நிச்சயமா வந்துடும். சார், மணி 8 ஆயிடுச்சு சார். சுந்தரமூர்த்தி, நீங்க ரிப்போர்ட் கொடுக்க போறீங்க. போலீஸ் ஒரு பக்கம் தேடப்போகுது, அவன் இன்னொரு பக்கமா வந்து நம்ம எல்லார் முகத்திலையும் கரிய பூச போறான் சார். எங்களுக்கு வேற வழியே இல்ல சார். நீங்க எல்லாரும் உங்க கடமைகளை செய்யலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராமன் நாயர். தேங்க்யூ சார். வயசுலையும் அனுபவத்திலையும் ரொம்ப பெரியவரான நீங்க இருந்த பதவிக்கு எல்லாத்திலையும் சிறியவரான நான் வந்திருக்கிறேன். நிர்வாகத்தில் எனக்கு தெரியாத உண்மைகளை நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கும்படியா கேட்டுக்கிறேன். நிச்சயமா. இருந்தாலும் உங்களுக்கு புரியாத அனுபவத்தை நான் என்ன சொல்லிக் கொடுத்துட போறேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ சார். வாங்க. முறப்படி எல்லா கைதிகளும் சரியா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு நான் சார்ஜ் எடுத்துக்கலாம். இல்ல பார்க்கலாமே. செய்யது செய்யது. மாணிக்க இல்லைங்கிறது புது சூப்பரண்டுக்கு தெரியுமா? சும்மாறா, இப்ப அந்த ஆளு ஒவ்வொரு தலையாக எண்ணிக்கிட்டு வர போறாரு. மாணிக்க இல்லைன்னு உடனே இங்க ஒரு பெரிய ரகளையும் நடக்க போதும். மாணிக்கம் ஒரு கைதி விடுதலை ஆயிட்டான? விடுதலை ஆகல. அவனை நான் சொந்த பொறுப்புல வெளியில் அனுப்பிச்சிருக்கேன். அவன் வந்துடும்.
எண்ணிக்கையில் ஒரு கைதி குறைவா இருக்கும் போது நான் எப்படி சார் சார்ஜ் எடுக்கிறது? முழுசா நான் உங்கள்கிட்ட பொறுப்பு பிடிக்கிறதுக்குள்ள மாணிக்கம் வந்துடும். சார் இருந்தாலும் சட்டம் மிஸ்டர் ராமன் நாயர் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் இந்த காரியத்தை செய்திருக்கிறேன். இந்த விஷயமா மேல் அதிகாரிகளுக்கு நேத்தே போஸ்ட்லயே தெரியப்படுத்திட்டேன். அதனுடைய காப்பியை உங்களுக்காக வச்சிருக்கேன். இதோ இனிமே மாணிக்க விஷயமா நீங்க கவலைப்படவும் பயப்படவோ வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். சார் ஒரு கைதியை நம்பி நீங்க அனுப்பிட்டீங்க. நீங்க மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தின லெட்டருடைய காப்பி மாத்திரம் போதாது, அவங்க ரிப்ளையும் எனக்கு தேவை. அது வரைக்கும் கண்டிப்பா நான் சார்ஜ் எடுத்துக்க முடியாது. மிஸ்டர் ராமன் நாயர், நான் என் சொந்த பொறுப்புல வெளியில் அனுப்பிச்ச கைதி மாணிக்கம் இதோ வந்துட்டேன். நீங்க சார்ஜ் எடுத்துக்கலாம்ல? யா சார். ஒரு கைதியை நம்பி வெளியில் அனுப்பலாமான்னு எல்லாரும் கேட்டீங்க. கைதியும் மனுஷன்தான், அவங்ககிட்டயும் மனுஷத்தன்மையோட நடந்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி செய்தேன். நான் செய்தது சட்டப்படி குற்றமா இருந்தா இந்த குற்றத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கு. மடிக்கம், உன் தண்டனை காலம் முடிஞ்சு நல்லபடியா விடுதலையாக்குவான். நான் வரேன். உங்க இடத்துல மிஸ்டர் ராமன் நாயர், இந்த ஜெயில இருக்கிற என்னுடைய 500 குழந்தைகளை உங்களை நம்பி ஒப்படைச்சிட்டு போறேன். சார், நீங்க அதிகாரி மட்டுமல்ல, குற்றவாளிகளை குழந்தைகளாக்கி அந்த குழந்தைகள் அன்பு சிறைக்குள்ள வச்சு காக்கிற காவல் தெய்வம்.